Hey, welcome back to part two to our watch along of Sudokaphone. Welcome back. If you saw us on YouTube, you saw a very cut up version. If you can see full uncut version, then get over to Patreon or channel membership. You see the full uncut versions there. Or the description, pinned comments, so you go check those out. And let's get back into this, huh? அப்போ போன கடத்துல நீயா அரேஞ்ச் பண்ண இல்ல? ஓகே. 3 கோடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சா? தம்பி, இப்போ இது 2 கோடினால உனக்கு 2 லட்சம் வரைக்கும் தரேன். இருக்கிற வரைக்கும் சிரமம் கொடுக்காம இருக்கணும், புரியுதா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவுசெஞ்சு போலீஸ்ட போடாதீங்க. டிவியை பாருங்கடான்னு சொன்னேன். தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய இரும்பு பிடியை தளர்த்திருக்கின்ற நேரம் பார்த்து சமூக விரோத கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டியுள்ளது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகனை மீட்டாலும் மீட்பேனே தவிர அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போக மாட்டேன். அமைச்சர் ஞானோதயம் மனு தாக்கல் செய்த 50-50 ஓகேவா? முதல்ல 3 கோடிக்கு எடுத்து வச்சிருக்கலாம், ஆனால் இப்போ முடியாது, அதனால 2 கோடி தான். அதில் எனக்கு 1 கோடி, உங்களுக்கு 1 கோடி, ஓகேவா? நான் போட்டு வச்சிருந்த பிளானை சொதப்பி இப்போ எதுவும் செய்ய வக்கு இல்லாமல் என்னை திரும்பி வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதுதான் உங்கள் திறமை. நான் எப்படி பார்த்தா உங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது டிரைவர் பேட்டா தான். சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. தலைவர் வீட்டுக்கு போய் கூச்சல் கச்சல் போட்டு பேசுறது. முதலமைச்சரின் வீட்டின் முன்பு நிதியமைச்சர் ஞானோதயத்தின் மனைவி. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா உன் பொண்டாட்டி உனக்கு டெபாசிட் இல்லாம போயிடுவா, தெரியுமா? உன் பொண்டாட்டி எதிர்கட்சி எதுவும் போக மாட்டல. ஐயோ தலைவரே, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தலைவர். என்னத்த விட்டுற மாட்டேன்? 2 கோடி ரூபா எங்கேயாச்சும் ஒதுக்கி வச்சிருக்க? ஐயோ தலைவரே, சத்தியமான சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் சல்லி காசுக்கு கை நீட்டினதில்ல தலைவரே. சரி, கட்சி நிதியிலேருந்து 2 கோடி ரூபா எடுத்து கொடு. சரிங்க ஐயா. போலீஸ் எதுக்கு சொதப்படுறதுக்கா? நீ பாட்டுக்கு காசை கொடுத்தியா, பையனை மூட்டினியான்னு இருக்கணும், புரியுதா? ஃபோன் வந்தவனே காசு கொடுக்கலாம்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், காசை பையனோட அம்மா தான் கொண்டு வரணும். ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை. டபார், நீ யார் என்னன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் ஏன்? உங்கள் தலைவர் தான் சொல்கிறார். யோ, தலைவர் ஏன் நியூஸ் போகுது? அவங்கள நீங்களே பிடிச்சிட்டீங்கன்னாக்க தலைவர் ஏன் கேள்வி கேட்க போறாரு? அவங்கள பிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்கள் டிஜி போலீஸ் அண்ணன் கிட்ட கொடுங்க. ஹலோ டிஐஜி சார், உங்கள் தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே பாருப்பா, நான் இங்கே டிஐஜியாக வரல, என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். ஃபோன் கட்டாய கட்டாய வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கணும், புரியுதா? ஓகே. ஓ, பயப்படாது. பணம் பறக்குது சார். என்னது? பணம் பறக்குதா? வருதாடா, வருதாடா. வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னடா விளையாடுறீங்களா? டேய், ஏற்கனவே 5 பேர் இருக்கும்டா, போ சந்தோஷமா போ. பாசே சொல்லுங்க. பாசே கேசவா,
தேங்க்ஸ் பாஸ். ஆனால் ஹெலிகாப்டர் பிளான் என்னோடது. இத்தனை பேர் இல்லைன்னா அந்த காசு எவ்வளோ ஈஸியாக அடிச்சிருக்க முடியுமா? யோசி, 50-50 நியாயமா? யோ, பேசிட்டு தான் காரியத்தில் இருக்கணும். சரியில்லை. வண்டியில் வேணாம், எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு கொண்டு பங்கு பிரிச்சு நீ கிளம்பு. Absolutely brilliant. The one that dies is the imaginary. I don't think Shalu made it. Indriya. Vaanga pola. Shalu. Indriya. Indriya. Aruma engada. Unak mercy of the guy. ஓடா எதுக்கு மச்சி? ஏ புடுங்கி காசு அடிச்சு போயிட்டோம், ஓடா. மா சாப்பிடுங்கம்மா, வெறு வயிற்றோட இருக்கீங்க, தம்பி வந்துருவாருமா, சாப்பிடுங்க. குற்றவாளிகள் பிடிபடாமல் அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டுள்ளதால் அவரை பிணைத்தொகை கொடுத்து மீட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இது குறித்து அமைச்சர் ஞானோதயம் செய்தியாளர்களிடம் யூனிஃபார்ம் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கேஸோட க்ளோசர் கிடைச்சதுன்னா இரு. எதுக்கு ஒரு வாரம்? இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள பிடிக்கணும். ஓகே. இந்த கேஸில் பிரம்மாவை போட்டிருக்காங்க பார். அப்போ சேர்த்தானுங்க போ. ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் கொடுங்க. அதில் போலீஸ்க்கு முட்டியில் காயம், கடத்தல் கும்பல் முழுசாக க்ளோஸ்ன்னு போடுவானுங்க பார். தாஸ் படம் எடுக்கிறாரு ஒரு ரவுடி, அவர் பத்தியா சொல்றீங்க? போய் இந்த டாக்டர் பாரு, சீட்டை கொடுத்து காசு ஆக மாட்டாரு. சரியா? சரிங்க டாக்டர். கிளம்பு. வாருங்க வாருங்க, வாங்க வாங்க. கிளிஜோசியம் கிளிஜோசியம். டேய், நீ அந்த கிளிஜோசியம் பாக்குறவ தானே? ஆமா சார். அடிங்க. பேர் என்ன? பகலவன். உனக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ட்ராமா எதனா நடிச்சிருக்கியா? படம் கல்யாணத்தில் ஆரம்பிக்குது, டைவர்ஸில் முடியுது, இடையில 3 நாள். படத்தோட பேர் ஹனிமூன். ஹே, உடனே மறப்ப. நான் விசாரிக்க சொல்றேன்டா, இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? காலையில் நாவப்படுத்து. கில்மாலும் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட இந்த மேட்டை சொல்லி வைப்போம். Is that Yogi Babu? The hair sure looks like it. Hello, yes, yare? That is Yogi Babu. Doctor, of course Yogi Babu shows up in this movie.
ஏதோ படம்லாம் எடுக்கிறீங்களாமே, ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகணும். நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன், நீ நான் சொன்ன மேட்டர்ல காதவை. ஓகேண்ணா. யோகி, he just got here. சிட்டில ஒருத்தனை விடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், கஞ்சா பண்ண வைக்கிறவன். அவனுக்கு மினிஸ்டர் பையனை கடத்தினவங்களோட பழக்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான் சார், சத்தியமா வேற எந்த டீடைல் எனக்கு தெரியாது சார். என்ன சார் வேணும்? சார் அரசு என்ன பண்ணிக்கங்க, வேற எதுவும். அமைச்சர் மகன் கடத்த உடனே வீடு கிளம்புங்கடா. ஏன் போலீஸுக்கு நீங்க இருக்கடா தெரிஞ்சு போச்சு, உடனே கிளம்புங்கடா. வாய்ப்பே இல்லையே, சொல்லிட்டா இருக்க பேசிட்டு இருக்க, உடனே கிளம்புடா. யாரா அந்த நம்பிக்கை கண்ண, சன்மானம் வாங்குறேன்னு போட்டு கொடுத்துருக்கான். நீங்க எனக்காக இதை பண்ணி கொடுங்க, நான் காலம் போற உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். பேரை கேட்கும் போதே நினைச்சேன், நானா இருந்தா அவளை இன்னொரு தடவை கடத்திருப்பேன். என்ன சொன்ன, என்ன சொல்ல? பாதி நேரம் மயக்கத்துல தான் இருப்பேன், ஓங்கி ஒரு கட்டையால மண்டையில் அடி விடும், நான் மயங்கிடுவேன். சாப்பாடு கூட போடல சார், அப்படியே ஒரு கும் இருட்டு, ஒரு ரூம் அதில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் டவுட்டாக இருக்குது சார், மாடெல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. உங்களை முதல்ல கடத்தின கும்பல் எல்லாமே சொல்லிட்டாங்க, இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். இந்த காடுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி 6 மணிக்குள்ள கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்கள்லாம் சாகட்டி பேசினபடியே பாதி பாதி கொடுத்துடணும். எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். He doesn't care about his father's life. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க பார்த்து. எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒன்று, போலீஸுக்கு ஒன்று, மினிஸ்டருக்கு ஒன்று, பத்திரிகைக்காரர்களுக்கு ஒன்று அனுப்புங்க. அப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் இந்த கேஸை எப்படி ஊற்றி மூடுதுன்னு. Kidnap him again. அவர்களை இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். நாங்கள் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கோ இல்லை ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக தப்பிக்க மாட்டோம். அப்படி நாங்கள் தப்பிக்க பார்த்தோம் சொல்லி எங்களை சுட்டு கொண்டா அது திட்டமிடப்பட்ட படுகொலை, மர்டர் பிளான். அதுக்கு காரணம் இவர் தான், அதான் சரண்டர் ஆனும். போன மாதம் October 25 இதோ இந்த தாஸ் பகலவன் சேகர் கேசவன்கிற 4 பேர் தானே கடத்தினாங்க உன்னையே? இல்லை சார், இவங்க இல்லை சார். ஆ இவங்கெல்லாம் இல்லை சார். இந்த 4 பேர் தானே? இல்லை சார். இல்லைப்பா நல்லா பாரு, அந்த 4 பேர் தான் சரணம் அடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை. இல்லையா? குற்றவாளியாக இருந்தால் தானே என்கவுண்டர் பண்ண முடியாது, நிரபராஜ் தானே.
என்ன வேணா பண்ணலாம். ஏதா இந்த பணம் ஏதுன்னு கேட்கல பதில் சொல்லு. ஏய் எங்கடா ஓடுற அவன் எங்க தப்பிச்சு போய் பாத்துக்கடா. Oh dear. கட்சியில இருந்து போன பணத்தை கட்சிக்கே நான் திரும்ப கொண்டு வந்திருக்க. இதை பாருங்களேன், இதுக்குள்ள Remember the fight in Doctor? In the subway? Oh, tell me he summoned her back. Is that Jacqueline Fernandez? Is that who that is? Sudhukavum. If you saw us on YouTube, you saw very cut versions. In fact, you see full uncut versions. Now you get over to Patreon. I'll put a link in the description below. Pin comments, you go check that out. And channel memberships. And on to part three!